அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காகத்தோட வடிவில் நம்ம வீட்டுக்கு அமாவாசை நாட்களில் முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு நம்பப்படுது. சாதாரணமாகவே முன்னோர்களுடைய வடிவமாகத்தான் நாம் இந்த காகத்தை பார்க்குறோம். அதிலும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்களில் நாம் சாதம் வைத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் நீங்கும்னு சொல்லலாங்க. சூரியனுடைய புத்திரர்கள் யமனும் சனியும் சகோதரர்கள். யமலோகத்தினுடைய வாசலில் காகங்கள் அமர்ந்திருக்குமா. சனி பகவானுடைய வாகனம் காக்கை. இந்த காகங்கள் வடிவத்தில் முன்னோர்களை நாம் பார்க்குறோம். நம்ம வீட்டுக்கு இவர்கள் வரும்போது அவர்களுடைய ஆசியை பெறுவதற்காக இப்படி சாதம் வைக்கிறது, தண்ணீர் வைக்கிறது, இவையெல்லாம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய முழுமையான ஆசி நமக்கு கிடைக்கும். அப்படி நாம் சாதம் வைக்கும்போது என்ன விஷயங்கள்லாம் தவறி கூட செய்யக்கூடாது, என்ன செய்தால் இந்த அமாவாசையில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த அமாவாசையாகட்டும் அல்லது முன்னோர்களுடைய உணர்வுகளை நீங்கள் உணர்ந்த இந்த காகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தியது என நிறைய நம்மளுடைய சேனலின் நேயர்களே நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பதிவிட்டுட்டு வராங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பலன்களும் சொல்லப்படுதுங்க. அதாவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் நாம் ஜோதிடரையோ அல்லது நாம் அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்களையோ கேட்போம். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது அது போன்ற பலன்களை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு நாள் என்ன தடையாக இருந்தது, நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைத்து கூட முன்னேற விடாமல் என்ன தடுத்தது, அதே போல் சுபகாரியங்கள் கைகூடி வந்து கூட அது நடக்காமல் போனது அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் வரும். நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்டுருக்குறோம். அமாவாசை தினம் அப்படின்னு பார்க்கும்போது காகத்துக்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பிறகு வீட்டில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பிட்டு மகாளய அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இது போன்ற நாட்களில் முக்கியமாக காகங்களுக்கு சாதம் வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதே போல் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம். சனி போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சனியினுடைய பார்வையில் இருந்து கெடுபலன்களில் இருந்து நாம் விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னால் சனியினுடைய அருள் வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் இந்த அவருடைய வாகனமான காகங்களுக்கு சாதம் வைத்து வழிபடும் போது கண்டிப்பாக அவருடைய பார்வை நமக்கு நல்லது ஒரு பலனையே கொடுக்கும் அப்படின்னு. நம்மளால் தினசரியும் 10 பேருக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது. அப்படி அன்னதானம் செய்ய முடியாதவங்க தான் தினசரி இப்படி காகங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவாது வச்சு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கணும். அது நம்ம முன்னோர்களை மகிழ்ச்சியடை செய்யும், தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அமாவாசை திதி கொடுக்கும் நாட்களில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது அவை எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்பீது ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு கூட அர்த்தப்படுதுங்க. முதல்ல அவர்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டியதும் ரொம்பவே முக்கியம். ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனியினுடைய தாக்கங்கள் இருக்கும்போது நிஜமாகவே நம்ம பித்ருக்களுடைய ஆசி நமக்கு இந்த காகங்கள் மூலமாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது. காகத்துக்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் இவையெல்லாம் ரொம்பவே முக்கியமான பலனை நமக்கு தடை இல்லாமல் நிறைவேறுவதற்கு இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. குறிப்பாக நம்மளுடைய இந்த வழிபாட்டுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தேவையானது தான் காகத்துக்கு உணவு வைக்கிறது. மறைந்து நம்ம முன்னோர்கள் காக்கையுடைய வடிவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பாங்க என்றோ நாம் வைக்கக்கூடிய வழிபாட்டில் அவர்கள் வந்து இந்த காகத்தின் வடிவில் கலந்து கொள்வாங்க என்றும் சொல்லுவாங்க. இதனால தான் காகத்தினுடைய வழிபாட்டில் இவ்வளவு முக்கியத்துவங்கள் பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பிட்டு யமனும் சனியும் சகோதரர்கள், அதனால் காக்கைக்கு உணவிடுறதால இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம். தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டிய காகம் நம்மளுடைய வீட்டின் முன் வந்து காக்கா என பல முறை
குரல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் காலையில் நாம் எழுவதற்கு முன் காகம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நினைத்த காரியம் வெற்றியே அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு அருகில் அல்லது நம்ம வீட்டினுடைய வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டா. வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும். எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் மற்றும் யமன் நம்ம முன்னோர்கள் இவர்கள் எல்லாருமே நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க என்று சொல்லப்படுவதால் இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுது. உங்களுக்கு காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில பேர் வீடுகளில் தினமும் வந்து சாப்பாடு எடுக்கக்கூடிய காகங்களும் இருக்கும். ஆனால் சுவாமி கும்பிட்டு வீட்டில் பூஜையை முடித்து விட்டு அந்த சாதத்தை கொண்டு போய் வைத்தால் காகம் வராது. சில பேர் வீட்டில் அமாவாசை அன்னைக்கு சாதம் சமைத்து பூஜை அறையில் படைத்து அதை கொண்டு போய் வைத்தா காகம் வந்து சாப்பிடாது. சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாகவே இருக்கும். தினமும் காகம் வந்து நம்மளுடைய வீட்டில் சாதம் எடுக்க வேண்டும் அப்படின்னா நாம் சில பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகம் அப்படிங்கிறது முன்னோர்களாகவே கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் வாசலில் காகம் உருவம் இருக்கிறதால சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் யமதர்மராஜா சனி பகவான் முன்னோர்கள் இந்த மூவரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது தான் இந்த நம்மளுடைய இந்து சாஸ்திரம். தினமும் காலையில் எழுந்து நாம் சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதில் குறிப்பிட்டு எச்சில் படாத வெள்ளை சாதத்தில் ஒரு சொட்டு நெய், கொஞ்சமாக கருப்பு எள், கொஞ்சமாக உப்பு போட்டு நம்மளுடைய கையாலேயே பிசைந்து கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம். இப்படி காகத்துக்கு அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களினுடைய மனதார அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க என்றும் சொல்கிறாங்க. தினமும் இதே போல் மனதில் நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம். நிச்சயமாக நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் வந்து ஒரு சில நாட்களில் எடுக்க தொடங்கிடும். என்னதான் நாம் செய்தாலும் கூட காகம் நம்மளுடைய வீட்டுக்கு வந்து வைத்த சாதத்தை எடுக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தமா. இதற்காக யாரும் நாம் பயப்பட வேண்டாம். கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் நாம் பரிகாரங்கள் செய்கிறோம். காகத்திற்கு சாதம் வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய பரிகாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் சாப்பிட்டாலும் சாப்பிடல அப்படின்னாலும் கூட இப்படி தொடர்ந்து நாம் சாப்பாட்டை வைத்து வந்தோம் அப்படின்னா காகம் அல்லாமல் வேறு பறவைகள் வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டாலும் தவறு கிடையாது. இப்படி நம்ம வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நாம் அதற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது தீனி போன்ற உணவுகளை வைக்கலாம். அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. காகம் வந்து அந்த தின்பண்டங்களோடு சேர்த்து நாம் வைத்த சாதத்தையும் எடுக்கும். நம்மளுடைய கெட்ட நேரமும் விலகி போகும், நல்ல நேரமாக மாறிவிடும். நம்பிக்கை உள்ளவங்க இது போன்று செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பிட்டு காகத்துக்கெல்லாம் நம்ம ஏன் சாதம் வைக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். காகத்துக்கு உணவு வைத்தால் ஒரு பக்கம் நமக்கு மிகப்பெரும் நன்மைகள் காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம். காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டுச்சு அப்படின்னா நாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்து சொன்ன ஒரு கருத்து. காகத்துக்கு உணவிடுவது மிக மிக சிறந்தது. அமாவாசை, திதி காலம் என்றெல்லாம் தினமும் காகத்திற்கு உணவிட்டோம் அப்படின்னாலே அது மிகவும் நல்லதுன்னு தர்ம சாஸ்திரத்தின் மூலமாக சொல்கிறாங்க. நாம் தினமும் உணவு வைக்கிறதால முன்னோர்கள் பசி ஆறுகிறாங்க என்று கூட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதில் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காகத்துக்கு உணவிடும் போதும் நம்மளுடைய முன்னோர்களின் பெயர்களை மனதுக்குள்ளே சொல்லி கொண்டு நாம் விடுவது நல்லது. கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க, தொழிலில் நசிவு ஏற்படுதே அப்படின்னு நினைக்கிறவங்க, வீட்டில் யாருக்காவது நோய் தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு வருந்துறவங்க தினமும் காகத்துக்கு உணவிடலாம். நம்ம முன்னோருக்கு பிடித்த உணவை காகத்துக்கு வழங்கலாம். கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகும். வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம்.
இது நிறைய பேர் கண்ட உண்மையும் கூட, இதில் நிறைய ஆச்சரியங்களும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த நாம காதுகளால கேட்டுக்கொண்டே இருந்தா மட்டும் பத்தாது, அதை மேற்கொண்டு நாம செய்யும் போது கண்டிப்பா அதற்கு நமக்கு கைமேல் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த காகத்திற்கு உணவு வைக்கிறதால பலன் இருக்கு அப்படின்னு உங்க ஒரு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இது போல செய்து பாருங்க. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படும் என்றே சொல்றாங்க. அதாவது இப்படி நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மைகளே நடக்கும் என்று சொன்னா அது மிகையாகாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலமாக என்னென்ன பலன் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.